ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමායන් පසු 2004 ஆம் ஆண்டுக்கு பின்னரே இலங்கையில் பொருளாதார பின்னடைவு ஆரம்பமானது. உலக வங்கியின் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2004 ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையின் பொருளாதாரத்தை கொலை செய்தவர்களாக மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, பிபி ஜெயசுந்தர மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோரை குறிப்பிட முடியும். இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் விமான நிலையத்தில் கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான பெசில் ராஜபக்சவைக்கு மாலை அணிவித்து வரவேற்ற சம்பவமே அதுவாகும். பொருளாதார வீழ்ச்சிக்காக தூக்கிலிடப்பட வேண்டிய கொலையாளிக்கு அலுக்கோசு மலர் மாலை அணிவித்து வணங்கிய ஒரு காட்சியையே காண முடிந்தது. முன்னதாக 2002 முதல் 2003 ஆண்டு காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்யும் நிலைப்பாட்டை வெளியிட்டது. எனினும் மஹிந்த ராஜபக்ச, ஜேவிபி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரனத்துங்க ஆகிய தரப்பினர் இணைந்து அதனை எதிர்த்தனர். இதனையடுத்து கடந்த 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரச சேவையாளர்களின் எண்ணிக்கை 350,000 அதிகரிக்கப்பட்டது. இதனால் அரச செலவினம் கோடிக்கணக்கில் அதிகரித்தது. அதே நேரம் கடந்த 2014 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 107 இருந்த அரச நிறுவனங்கள் மற்றும் முயற்சிகள் 245 அதிகரிக்கப்பட்டன. இதன் காரணமாக இலங்கைக்கு 1.2 trillion ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2003 ஆண்டு அரச நிறுவனங்களை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி இருந்தால் இந்த நட்டம் ஏற்பட்டிருக்காது. எனினும் தற்போதைய நிலையில் அரசாங்கம் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை அவசரமாக முன்னெடுக்கின்றது. இது சீனி நோயாளி ஒருவருக்கு மீண்டும் அதிக சீனி வழங்கி அவரை குணப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் தற்போது அந்த நோயாளியின் கை மற்றும் கால் போன்ற அவயங்களை வெட்டி எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அரசாங்கம் அவசரமாக அதிக வரிகளை விதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தாங்க முடியாத சுமைக்கு உள்ளாகியுள்ளனர். சமகி ஜன பல வேகேட்ட மே அவசாவதி மத கரமின் மகே கதாவசான் கரும்.